ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். சமீபத்தில் நம் நாட்டின் நாடாளுமன்றத்தில் விவசாயம் தொடர்பான 3 மசோதாவை நிறைவேற்றிய பிறகு இந்திய அரசாங்கம் விவசாய மக்களிடமிருந்து, முக்கியமாக வட இந்திய விவசாய மக்களிடமிருந்து அதிகமாக ஒரு வலுவான எதிர்ப்பை காண்கிறது. விவசாயிகளின் உற்பத்தி வர்த்தக மசோதா, விவசாய பொருட்களின் விலை உறுதி மற்றும் பண்ணை சார்ந்த சேவைகள் மசோதா மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் மசோதா என்று 3 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதாக்கள் இந்த வருடம் ஜூன் மாதத்தில் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட கட்டளை சட்டங்களுக்கு, அதாவது ஆர்டினன்ஸுக்கு பதிலாக நிறைவேற்றப்பட்டது. ஒரு சில வார்த்தைகளுக்கு தமிழில் சொல்லிட்டு ஆங்கிலத்தில் ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா ஒரு சில வேறு மொழி நண்பர்கள் கூட நம்ம சேனலை பார்க்குறாங்க. அதனால் விவசாய பொருளாதாரங்களில் சில முக்கியமான அம்சங்களான விவசாய பொருட்களின் விலை, விவசாய உற்பத்தி பொருட்களின் வியாபாரம், வியாபார ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட விவசாய சேவைகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் இருப்பு வரம்புகள், அதாவது ஸ்டாக் லிமிட் போன்ற சில முக்கிய அம்சங்களில் மாற்றத்தை கொண்டு வரும் பொருட்டு இந்த சட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த மசோதா மூலம் விவசாய துறையில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும் என இந்திய அரசு மேலும் மேலும் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கு. இது விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தும் எனவும், 2022 ஆண்டில் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதாக வாக்குறுதி அளித்துள்ளது அரசு. இந்த சட்டம் நமது விவசாயிகளை அரசாங்க கட்டுப்பாட்டில் உள்ள சந்தைகளிலிருந்து சுதந்திரமாக செய்து அவர்களுடைய விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்க செய்யும் அப்படின்னு அரசு சொல்லுது. இந்த மசோதாக்கள் அரசு மண்டிகளுக்கு வெளியே உள்ள விளைபொருட்களை விற்கவும் வாங்கவும் விவசாயிகள் விருப்பத்திற்கேற்ப சுதந்திரமாக இருக்கும் ஒரு புதிய முறையை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டது. அதையும் அரசு தான் சொல்லுது. இடைத்தரகர்கள் மூலம் செல்லாமல், மண்டி கட்டணம் போன்ற வரி செலுத்தாமல் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை நேரடியாக இந்த புதிய தனியார் மண்டலங்களுக்கு விற்பனை செய்ய முடியும். இது இந்தியாவின் பல மாநிலங்களுக்கு இடையிலான வர்த்தகத்தை, வணிகத்தை ஊக்குவிக்கும் மற்றும் விவசாயிகள் செய்யும் அதிகமான போக்குவரத்து செலவை கூட குறைக்கும். அதையும் அரசு தான் சொல்லுது. என்னடா எல்லாமே அரசு தான் சொல்றதா சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்பீங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த விஷயத்தை இப்படி கூட பார்க்கலாமான்னு கூட உங்களுக்கு தோணும். இந்த மசோதாவில் நல்லது அப்படின்னு சொல்ற ஒரு சில விஷயங்கள், பண்ணைக்கான ஒப்பந்தங்களை செய்வதில் ஒரு புதிய கட்டமைப்பு, ஒரு ஃபார்மல் ஸ்ட்ரக்சரை உருவாக்கவும், கையிருப்பு வரம்புகளை, அதாவது எவ்வளவு ஸ்டாக் லிமிட் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தடங்களை முற்றிலுமாக நீக்கவும் இந்த மசோதா முயற்சிக்கிறது. இந்த மசோதாக்கள் குவாலிட்டி, அதாவது தரம், தானிய சேகரிப்பு கிடங்கு மற்றும் பிற பண்ணை கட்டமைப்புகளில் தனியார் நிறுவனங்களை முதலீடு செய்ய ஊக்குவிக்கிறது. சிறு அல்லது குறு விவசாயிகள் மீது கவனம் செலுத்தும் வகையில் உழவர் உற்பத்தியாளர் அமைப்பு போன்ற சங்கங்களை உருவாக்க இது உதவும். இந்த மசோதாக்களின் மொத்தமான விளைவு விவசாய விளைபொருட்களுக்கு ஒரே ஒரு சந்தை என்ற அமைப்பை உருவாக்க உதவும். நம்ம இப்ப சொன்னது எல்லாமே இந்த மசோதா பற்றிய நமது அரசு மற்றும் அதை உருவாக்க உதவிய ஒரு சில வல்லுநர்களின் கருத்து. ஆனால் இந்த மசோதா குறித்து தமிழக அல்லது இந்திய விவசாயிகள் பெரிய அளவில் கவலையாக உள்ளார்கள். இது கடைசியாக ஹோல்சேல் விற்பனை சந்தை மற்றும் ஃபிக்ஸட் பிரைஸ் விலைகளை கொண்டு வரும், அதாவது விருப்பம் இருந்தால் மட்டும் வாங்கு அல்லது விற்பனை செய் என்ற நிலைமை வந்துவிடும் என்று விவசாயிகள் முக்கியமாக கவலைப்படுகிறார்கள். இது அவர்களுடைய எந்த செக்யூரிட்டி அல்லது ஷூரிட்டி இல்லாத நிலைமைக்கு தள்ளிவிடும். அவர்கள் தங்கள் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கிடைக்காதோ என்று கவலைப்படுகிறார்கள். தனியார் நிறுவனங்கள் தங்கள் தேவைக்கு ஏற்ப பண்ணை பொருட்களின் விலையை முடிவு செய்து விடுவார்கள், மண்டிக்கு திரும்பவோ பேச்சுவார்த்தையின் போது பேரம் பேசவோ முடியாது என பெரும்பாலான விவசாயிகள் நாடு முழுவதும் நம்புகிறார்கள். ஆனால் இவை அனைத்தையும் நிராகரித்து எல்லாவற்றையும் அரசு சரி செய்து குறைந்தபட்ச ஆதரவு விலை கண்டிப்பாக கொடுக்கப்படும் என்று அரசாங்கம் சொல்கிறது. இந்திய மக்கள் தொகையில் பாதி பேர் வேலை செய்யும் விவசாயம் இந்திய பொருளாதாரத்தின் ஒரு பெரிய முதுகெலும்பாக கருதப்படுகிறது. நம் நாட்டின் சீர்திருத்தத்திற்கு அது மிகவும் தேவைப்படுகிறது. ஆனால் புதிய மற்றும் சர்ச்சைக்குரிய இந்த மசோதாக்கள் விவசாயிகளின் சிக்கல்களுக்கு தீர்வாக இருக்க வாய்ப்பில்லை என்று விவசாயிகளாலும் விவசாய அமைப்புகளாலும் நம்பப்படுகிறது. இந்த புதிய மசோதாக்கள் அறிமுகப்படுத்தப்படும் போது ஒரு புறத்தில் இது விவசாய வருமானத்தை மேம்படுத்தும், முதலீட்டையும் தொழில்நுட்பத்தையும் ஈர்க்கும், உற்பத்தி திறனை அதிகரிக்கும் என்பது ஒரு சிலரின் கருத்து. மேலும் ஹோல்சேல் விற்பனை சந்தைகளை நடத்தும் புரோக்கர்ஸ், அதாவது இடைத்தரகர்களின் கட்டுப்பாட்டில் இருந்து விவசாயிகளை விடுவிக்க முடியும். ஆனால் இன்னொரு பக்கத்தில்
இந்த மாற்றங்களால் இடைத்தரகர்கள் தங்கள் கமிஷன்களை இழக்க நேரிடும். அவர்களுக்கும் இந்த வருமானம்தான் ஒரு வாழ்வாதாரமாக இருந்து வருகிறது. அடுத்தது, மாநில அரசாங்கங்கள் முக்கிய வரி வருமானத்தை இழக்க நேரிடும். எனவே விவசாயம் பல கோடி மக்களை வேலை கமர்த்தும் ஒரு நாட்டில் விவசாயிகளின் தலைவிதியை தனியார் நிறுவனங்கள் நிர்ணயிக்கும் நிலைக்கு விட்டுவிடுவது ஒரு விடையாக இருக்க முடியாது. அதுவே ஒரு விடையாக இருக்க முடியாது என்பது நம்பிக்கை. ஆனால் இதில் இருக்கும் இன்னொரு விஷயம், புரோக்கர்ஸ் அதாவது இடைத்தரகர்கள் மடிந்து விடுவார்கள் என்ற போலி செய்திகளும் ஸ்ப்ரெட் ஆகி வருகிறது. நீங்களே நல்லா யோசித்து பாருங்க, 90 முதல் 150 ரூபாய் வரை ஒரு கிலோ வெங்காயம் நம்ம வாங்குகிறோம். ஆனால் விவசாயிகளுக்கு 20 ரூபாய் கூட கிடைப்பதில்லை. உதாரணமாக 5 முதல் 10 ரூபாய் வரைக்கும் கூட விற்கும் விவசாயிகள் இருக்கிறார்கள். ஆனால் இடைத்தரகர்கள் 80 முதல் 140 ரூபாய் வரை பெறுகிறார்கள். இதில் விவசாயி அதிகமாக கஷ்டப்படும் சூழல். இந்தியாவில் அதிகமான விவசாய இடைத்தரகர்கள் வட இந்திய மாநிலங்களில் அதிகம், முக்கியமாக பஞ்சாப், யூபி, டெல்லி போன்ற மாநிலங்களில் பணக்கார விவசாயிகளை விட பணக்கார விவசாய தரகர்கள் அதிகம். இந்திய கார்ப்பரேட்டுகளுக்கு எதிராக விவசாயிகள் இல்லை, எதிர்கட்சிகளில் செல்வாக்குள்ள தலைவர்கள் இந்திய விவசாயிகளை பீதிக்கு உள்ளாக்குகிறார்கள், வேறு எதுவும் இல்லை. எந்த ஒரு விவசாயியும் பொருளாதாரம் பற்றி சிந்தித்து கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராக கிளம்புவதில்லை என்பது உண்மை. கார்ப்பரேட் நிறுவனங்கள் பயங்கரமானவர்கள் என்று சிலர் பயமுறுத்துகிறார்கள். இந்த பயம் நியாயமானதா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் கனடா போன்ற நாடுகளை எடுத்துக்கொள்வோம். அவர்கள் மிகவும் ஓரளவுக்கு மிகவும் வளர்ந்த நாடுகள். அவர்கள் முதலாளித்துவத்தை வாழ்த்தி வணங்கும் நாடுகள். அவர்கள் மிகவும் பயமுறுத்தும் சட்டமுறை மற்றும் ஒரு நேர்மையான மற்றும் தார்மீக அரசியல் அமைப்பு மற்றும் நிர்வாக அமைப்பு உள்ள நாடுகள். இருப்பினும் நாம் சொன்ன ஒவ்வொரு நாட்டிலும் சுகாதாரம், கல்வி மற்றும் வேளாண்மை, உணவு உற்பத்தி போன்றவை முதலாளியிடமிருந்து பெருமளவுக்கு விலக்கி வைக்கப்பட்டுள்ளது. சுகாதாரம், கல்வி மற்றும் வேளாண்மை, உணவு உற்பத்தி போன்ற அனைத்து திட்டங்களுக்கும் மத்திய, மாநில மானியம் மற்றும் வரிப்பண சலுகை கொடுக்கிறார்கள் மக்களுக்கு. இந்த ஒவ்வொரு நாட்டிலும் சிறந்த பொது பள்ளிகள் மற்றும் சிறந்த சுகாதார பராமரிப்பு மற்றும் மானிய உணவு தானியங்கள் மற்றும் உற்பத்தி மற்றும் பண்ணை பொருட்கள் பொதுமக்களுக்காக வழங்கப்படுகிறது இருக்கிறது. இவை அனைத்தையும் மீறி இந்த நாடுகள் தனியார் கம்பெனிகள் அவர்களின் நன்மைக்காக எதையும் சுரண்டுவார்கள் என்று தெரிந்து அந்த நாட்டு அரசாங்கங்கள் ஸ்மார்ட் போன்கள் அல்லது டிஜிட்டல் சேவைகள் அல்லது மதுபானங்கள் அல்லது டாக்ஸி கட்டணம் போன்றவற்றை சுரண்ட அவர்களுக்கு நன்றாக இருக்கும். எனவே அங்கு கல்வி, சுகாதாரம் மற்றும் உணவு போன்றவற்றில் சுரண்ட மற்றும் விலையில் விளையாட அரசாங்கம் அனுமதிப்பதில்லை. இந்தியாவை எடுத்துக்கொள்வோம். நமது கல்வி ஏற்கனவே முதலாளித்துவத்தால் பாழாகிவிட்டது. இன்று 40% பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் மாத பள்ளி கட்டணத்தை செலுத்த கடன் வாங்க வேண்டும் மற்றும் 80% பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் பள்ளி டொனேஷன் செலுத்த பணம் முதல் வருடத்திற்காக கடன் பெற வேண்டும். கல்வி 2000 ஆண்டில் இருந்ததை விட 397% அதிகமாக விலையாகிவிட்டது. ஆங்கில மொழி வழி கல்வி குறிப்பாக இன்டர்நேஷனல் பள்ளிகளில் 100 மடங்கு அதிகரித்து விட்டது. அதனால் தரம் பெரிய அளவில் அதிகரிக்கவில்லை. இன்றும் 1000 பணத்தை செலுத்திவிட்டு தரம் சரியில்லை என்று சொல்லும் பெற்றோர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இதற்கிடையில் ஒரு சில டியூஷன் நிறுவனங்கள் செய்யும் ஸ்கேம் சொல்ல முடியாததாக உள்ளது. ஏழைக்கு கல்வி இல்லை என்ற நிலை வருமோ என்ற எண்ணம் எனக்கு கூட உள்ளது. நமது ஹெல்த் கேர் கூட முதலாளித்துவத்தால் பாழாகிவிட்டது, பாதிக்கப்பட்டுள்ளது. ஒரு பேசிக் அடிப்படை MRI 50% முதல் 150% வரை உண்மையாக ஆக வேண்டிய செலவிலிருந்து அதிகமாக உள்ளது. அதாவது 150% வரைக்கும் லாபம் பார்க்கிறார்கள். அடிப்படை அறுவை சிகிச்சை, ஹாஸ்பிட்டல் அட்மிஷன், மருத்துவம், லேப் கட்டணம் அனைத்துமே, அதிக பில்லிங் மற்றும் கட்டணம் அனைத்துமே உறுதி செய்ய முடியாத அளவுக்கு பெரிய அளவில் லாபம் பார்க்கும் துறையாக உள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள கிட்டத்தட்ட அனைவருமே கடன் பெற வேண்டிய நிலை. அவர்கள் நகை அடகு வைக்க வேண்டும் அல்லது மருத்துவமனை உண்டியல்களை நிரப்ப சொத்துக்களை அடமானம் வைக்க வேண்டும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் ஓநாய்களுக்கு தூக்கி எறியப்படும் சூழல். இப்போது இதே சூழலில் விவசாயத்தை கற்பனை செய்து பார்ப்போம். அரசியல் கலக்காமல் கொஞ்சம் யோசனை செய்து பார்க்க வேண்டும். அம்பானியோ, அதானியோ அல்லது எந்த வியாபாரியுமே ஹரிச்சந்திரன்கள் கிடையாது. ஒருவேளை அவர்களும் லாபத்திற்கு ஆசைப்பட்டு அவர்களுக்கெனவே உள்ள பாணியில் 1 கிலோ அரிசி விலை 150 ரூபாய் என முடிவு செய்தால் யார் அவர்களை நிறுத்த வேண்டும்? யார் அவர்களை நிறுத்துவார்கள்? இப்போது உள்ள சூழலில் அரசு அவர்களை நிறுத்த முடியும்.
விவசாயிகள் தங்கள் அரிசியை கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய் என்ற விலையில்தான் மண்டிக்கு விற்பனை செய்ய வேண்டும் என்று அரசு கட்டாயப்படுத்தலாம் இன்று. அதுபோலவே பொதுமக்களாகிய நமக்கும் சமாளிக்கக்கூடிய அளவில் ஒரு விலைக்கு அரிசி கிடைக்கும். ஆனால் நாளைக்கு எந்த மாநில மண்டிகளும் இருக்காது, மாநில அரசுக்கு எந்த அதிகாரமும் இருக்காது, அரசு கட்டாயப்படுத்தவும் முடியாது. ஒரு சில பேர் இது கடவுளின் செயல் என்று சொல்லி கை விரித்து விடுவார்கள். அவர்களுக்கு 0 ரூபாயில் கிடைக்கும் 1 கிலோ அரிசி. ஆனால் பொதுமக்கள் காலி மற்றும் விவசாயிகள் ஒருவேளை அவர்கள் வங்கியில் வாங்கிய கடனை அடைக்க முடியாத அளவுக்கு ஒரு விலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் அவர்களது வாழ்க்கையும் காலியாகிவிடும். இப்போது மாநில மண்டிகள் கடன்கள் வழங்குகிறது. விவசாயிகள் அந்த கடன்களை திருப்பி செலுத்த வேண்டுமானால் மண்டிகள் குறைந்தபட்ச ஆதரவு விலை செலுத்த வேண்டிய கட்டாயம். ஆனால் நாளைக்கு மாநில மண்டிகள் இருக்காது, கடன் வசதிகளும் இருக்காது. முதலாளிகள் வழங்கிய குறைந்தபட்ச ஆதரவு விலையை விருப்பமானால் எடு, இல்லையா ஐ எம் சாரி என்ற நிலை ஆகிவிடும். எனவே விவசாயிகளும் காலி. அம்பானி அல்லது சுனில் மிட்டால் ஜியோ அல்லது ஏர்டெல்லில் டேட்டா விலையை அதிகரித்தால் நாம் ஒரு யூடியூப் வீடியோ பார்ப்பதை குறைத்துக் கொள்ளலாம். அதானி அவர் போன்றவர்கள் கரண்ட் விலையை அதிகரித்தால் நாம் நம் ஏசி பயன்பாட்டை குறைக்க அல்லது குளிர்ந்த தண்ணீரில் குளித்துக் கொள்ளலாம். ஆனால் அவர்கள் நாம் சாப்பிடும் சாப்பாட்டில் கை வைக்கும் சூழல் வந்தால் நாம் ஒரு நாளைக்கு ஒரு வேளை குறைவாக 2 வேளை உணவு சாப்பிடவா முடியும்? முடியவே முடியாது. முன்னேறிய நாடுகளில் கூட முதலாளித்துவ சுரண்டலை அனுமதிப்பது பற்றி அவர்கள் மிகவும் சங்கடமாக இருக்கும் போது நாம் மட்டும் ஏன் அனுமதிக்க வேண்டும் என்பது என்னுடைய கேள்வி. நமது அன்றாட சாப்பாடு சூறையாடப்படுவதற்கான வாய்ப்பு 1% இருந்தால் கூட அதற்கு வழிவகுக்கும் மசோதா அப்படி ஒரு சூழல் வரவே வராது என்ற ஷூரிட்டி பாதுகாப்பை உள்ளடக்க வேண்டும் அல்லது திரும்ப பெறப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஃப்ரெண்ட்ஸ், அரசியல் பார்க்காதீர்கள், கருத்தை மட்டும் பாருங்கள். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் கோ அண்ட் டேப் த லைக் பட்டன். நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுங்கள் ஸோ தேட் யூ கெட் மை வீடியோஸ் அஸ் சூன் அஸ் பாசிபிள். Thank you so much, my dear friends, for watching all my videos and supporting my channel. Until I come up with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active, always dream big in your life, and please take care of your parents. Thank you.